கட்சி தலைவர் MGR உருவாக்கிய சட்டத்திட்ட விதிகளை குழி தோண்டி புதைத்து விட்டு மாதம் மாதம் வீட்டிற்கு மளிகை பொருட்கள் வாங்குவது போல தீர்ப்பை வாங்கிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியை போலி பொதுக்குழுவை கூட்டி திருட்டுத்தனமாக தீர்மானம் நிறைவேற்றி நீதிமன்றங்களின் மூலம் அன்று முதல் இன்று வரை சாதகமான தீர்ப்புகளை வாங்கினாலும் நிரந்தர பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களை நீக்கியது வரலாற்றில் மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதிமுகவில் பிளவு இருப்பதால் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட முடியாது என கூறும் நீதி அரசர்கள் கழக சட்டத்திட்ட விதிகளை ஆராய்ந்து பொதுக்குழு செல்லாது என தனி நீதிபதி ஜெயச்சந்திரன் கூறிய தீர்ப்பை ஆராயாத காரணம்தான் என்னவோ எல்லாம் முடிந்து விட்டது என எடப்பாடி அன்கோ நினைத்துக் கொள்ள வேண்டாம். தீர்மானங்கள் தொடர்பான அசல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 வாரங்களில் வரப்போகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீதிமன்றங்களின் மூலம் ஒரு அரசியல் இயக்கத்தை வென்றதாக சரித்திரம் இல்லை. மாபெரும் மக்கள் இயக்கத்தை அழித்துக் கொண்டிருக்கும் கயவர்கள் கூட்டத்திற்கு மக்கள் மன்றத்தில் தீர்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது.